நேயர்களே, இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தின பலன் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்ல போறாங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்ரோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். 12 ராசிக்கான தினபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில இன்றைக்கான தினம் இல்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார். 21/4/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. 7:52 பின்பு தசமி. நட்சத்திரம் பூசம். அதிகாலை 3:39 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 3:00 4:01 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். ஸ்ரீ ராம நவமி துவங்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். கண்டிப்பா சார். சோ இன்றைய தினத்துக்கான 12 ராசிக்கான தின பலனை இப்ப பார்த்துக்கலாம். முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தளராத முயற்சிகளால் தன வரவுகளை அதிகப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி திரளான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு திடீர் திருப்பங்களும் இன்றைய நாளில் உருவாகும். குடும்பத்தில் அமைதியும் அதே சமயத்தில் குடும்பத்துக்கான பெருமையும் குடும்பத்துக்கான மொத்த வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கச். நன்மைகள் நிறைஞ்ச திடீர் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். அதாவது எவ்வளவுதான் பகை இருந்தாலும் எவ்வளவுதான் எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளையும் பகை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் முறியடித்து தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாக லாபங்களை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. வங்கி பணியில் உள்ளவர்களுக்கும் அதே சமயத்தில் வந்து விவசாய பணியில் உள்ளவர்களுக்கும் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வருமானங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லறை தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் டி. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஆடை ஆபரணம் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவுதான் உச்சத்தில் இருந்தால் கூட அந்த தங்கத்தை அச்சமில்லாமல் வாங்கக்கூடிய ஒரு அனுகூலம் அதற்கான ஆதாயம் இன்றைய நாளில் அமையும். சிரித்த முகத்தோடு, அதாவது கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவது பணம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கடக ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு கௌரவமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அதாவது நீங்கள் தொட்டது துளங்கி நீங்கள் உங்களுடைய கைப்பட்டது விளங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாத என்ற கிராம பழமொழியை நினைவில் கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து வாழ்வது நல்லதாக இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜே. பார்த்து கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்?
சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய தகுதிக்கு மீறிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளவு சோதனை வந்துருச்சு, இவ்வளவு கடன் வந்துருச்சு, இதையெல்லாம் மீண்டு வர முடியுமான்னு கேள்விக்குறியோடு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாறக்கூடிய அளவுக்கு அற்புதமான வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கச். வெகுமானம் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அடுக்கடுக்கான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்குது. நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும், நீண்ட நாள் அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் தனித்தன்மை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி, கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ. நீண்ட நாள் கனவுகள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் துலாம் ராசிக்கு எப்படி? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பணபலம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது ஆள் பலமும் பணபலமும் படைபலமும் அதிகார பலமும் அதிகமாகக்கூடிய நாளாக அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய நாளில் அமையுது. தைரிய வீரியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ. வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் தீட்டிய திட்டமெல்லாம் நட்டமில்லாமல் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள். கலைத்துறையை நேசித்தவங்களுக்கு அந்த கலைத்துறையில் திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும். அச்சு தொழில் செய்கிறவங்க, தச்சு தொழில் செய்கிறவங்க, சிற்பக்கலை வடிவத்தில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய நிலை உயரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகள் மாறும்போது உறவுகள் மாறும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சைமல பாலமுருகர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யோ. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் தனுசு ராசிக்கு எப்படி? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இதுநாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் பக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்கும். மனசில் வந்து இனம் புரியாத உற்சாகம் மிகுதியாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகளும் அதற்கு மேலான ஆதாயங்களும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க கெட்டு போனால் நாய் கூட சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமல வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டி. நீண்ட நாளா இருந்த வேதனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஊட்டி வளர்த்த உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். கடந்த காலங்களில் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படையான வேலைவாய்ப்பு அடிப்படையான உத்தியோகம் அமையும். ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலாக பெண்களுடைய தகுதி, பெண்களுடைய உத்தியோகம், பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வைக்கிறதா இருந்தாலும் செருப்பு வைக்கிறதா இருந்தாலும் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். பெண்களுக்கு உகந்த நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இல்லாத ஆறுதல், ஒரு அனுசரணை, ஒரு அந்யோன்யம் இன்றைய நாளில் அதிகரிக்கும்.
கணவன் மனைவி இடையே வெறுமனே பாசம் அப்படிங்கிறத விட, கடமைக்காக பாசம் அப்படிங்கிறத விட, ஒருவருக்கொருவர் புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியங்கள், மரியாதையோடு நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். மற்ற குடும்பத்தை விட தன்னுடைய குடும்பம் பெருமையானது, சிறப்பானது என்ற மனப்பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பாடு இல்லாத கல்வி பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரண், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மீனராசிக்கு. மீனராசியை பொறுத்தளவுக்கு மேன்மையான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உண்மையான உழைப்புக்கு தகுந்த மதிப்பு, அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதியும் தன லாபமும் வருமானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் யோகம் இருந்தாலும் மண் யோகம் இருந்தாலும் முன்கோபம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்கான தினப்பலனையும் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை மட்டும்தான் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது, அல்லது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியான யோகங்களையும் நிரச்சரம் நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம 12 ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்லியிருந்தாங்க. மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.